மேம் சொன்னாங்க ரெண்டு மாசமா ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்காக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன்ட்டு. இப்போ நான் அதே ஆஃபீஸில் தான் இளநிலை வருவாய் ஆய்வாளராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் கேட்டிருப்பாங்க யாராவது வந்து. அவங்களுக்கு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாலே போதும், நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உண்மையாக இந்த வார்த்தையை கேட்கும் போது தான் நான் ரெவன்யூ தான் எடுக்கணும்ன்ட்டு தான் நான் எடுத்தேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சந்தியா, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேம் சொன்னாங்க ரெண்டு மாசமா ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்காக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன்ட்டு. இப்போ நான் அதே ஆஃபீஸில் தான் இளநிலை வருவாய் ஆய்வாளராக ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போ நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி எனக்கு நான் எப்படி அதை ஏற்றுப்பேன் அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் கேட்டிருப்பாங்க யாராவது வந்து. அவங்களுக்கு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண வேணாம், ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாலே போதும், நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உண்மையாக இந்த வார்த்தையை கேட்கும் போது தான் நான் ரெவன்யூ தான் எடுக்கணும்ன்ட்டு தான் நான் எடுத்தேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அன்றைக்கே நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக தான் அந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே சொன்னாங்க அடுத்த டிஆர்ஓ ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இன்னும் அதிகமான உயரத்தை வந்து அச்சீவ் பண்ணணும். இங்கே இருக்க எல்லோரும் கண்டிப்பாக என்ன மாதிரியே ஒரு நாள் வந்து இங்கே நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் கவுன்சிலிங் அன்றைக்கி வந்து நான் ஈவினிங் 4 மணி ஆக்கா சாருக்கு வந்து கால் பண்ணி நான் சொல்கிறேன். சொன்னப்போ சார் சொன்னார் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் காலையிலேருந்து நான் யார் ஃபோனுமே அட்டன் பண்ணலம்மா, யாரும் பண்ணல, ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து சார் விளையாட்டுக்கு சொன்னார் கிஃப்டோடு வந்து என்னை பாரு அப்படின்ட்டு. நான் உண்மையாகவே ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெஸ்ட் அப்ளாஸ் மேடம். வந்து இங்கே தான் கோரிக்கை வச்சாங்க, அது அதுக்குள்ளேயே நிறைவேறுது பாருங்கள் எங்கள் மாணவர்களால் இல்லையா. நம் அறி சொல்லுங்கள், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நமக்கு வரக்கூடிய கஷ்டமாக நினச்சி என்றைக்குமே நம்ம என்ன செய்வோம், நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அரசு ஊழியராக இருப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்போம். நிற்போமா? வாழ்த்துக்கள் சந்தியா, தேங்க்யூ. அம்மா கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றுற மாதிரி பேசினதே நிச்சயமாக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அன்றைக்கி. தேங்க்யூ.